வணக்க மக்களே நூறு நாள் வேலை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாமா தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடுவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் தெரியும் தற்போது வேலைகள் எங்கேயும் கிடையாது அதே போல சம்பள பாக்கியும் இருந்துகிட்டு இருக்கிறது சம்பள பாக்கி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது அதாவது அப்படின்னா இப்ப ஒரு சில மாவட்டங்கள்ல மூன்று வாரங்கள்ல இருந்து ஐந்து வாரங்கள் ஒரு சில மாவட்டங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினோரு வாரங்கள் சம்பளமானது பாக்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வழிவந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தமிழக விவசாயிகளின் மூலமாக நிறைய நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கையாக

நாட்கள் தட்டுப்பாடு நம்ப நிலவுகிறது என்ன காரணம் அப்படின்னா நூறு நாள் வேலையும் போறது கிடையாது நூறு நாள் வேலைக்கு போன பெண்கள் அது வெயில் வேகாத வெயில் வேலை செய்வதற்கு பயப்படுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அது தமிழக அரசே ஏற்று விவசாய வேலைக்கு நூறு நாள் வேலை பெண்களை வந்து பணியாத ஆண்களையும் பெண்களையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக வேலை செய்வார்கள் அதுக்கு மாற்ற கருத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி வந்து தமிழக அரசு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை முன்னெடுப்பு எடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தற்போது பாத்தீங்க அப்படின்னா கரூர் இருக்கக்கூடிய விவசாயிகளின் மூலமாக ஒரு கோரிக்கையானது தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்த கோரிக்கை அடுத்து வரக்கூடிய நிதி ஆண்டில் அதாவது நூறு நாள் வேலை பூச ஆரம்பிப்பாங்க அடுத்து அந்த சமயத்தில் பரிசீலனை செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக ஒரு தகவல் வெளியிட்டதாக தகவல் வெளிவந்திருக்கு நண்பா இன்னொரு மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கேரளா போன்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூறு நாள் வேலை விவசாயத்திற்கு எப்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த நூறு நாள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பணம் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருவாங்க அது போக விவசாயிகள் கொடுக்கக்கூடிய பணத்தையும் நூறு நாள் வேலை தொழிலாளர்களுக்கு பணமானது கொடுப்பா அப்படிங்கிறப்ப இப்ப நூறு நாள் விலையில் ஒரு நாளைக்கு சம்பளம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் அந்த விவசாயிகள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் சேர்த்து அவங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இல்ல அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடிய நாடுகள் கழிச்சிட்டு அது போக நூறு நாள் விலையை அதிகமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை அதிகப்படியான ஆட்கள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளி வந்துட்டு இது போலதான் கேரளாவில பயன்படுத்திக்கிட்டு ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் பாத்தீங்கன்னா நமது விவசாயிகளின் மூலமாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டு இன்றளவுமே பாத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாமல் தான் இருக்கிறார்கள் ஆனால் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் முடிந்த பின்பு அதுக்குரிய கோரிக்கையை ஆலோசனைகள் செய்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிற சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நூறு நாள் விலையை விவசாய வேலைக்கு பயன்படுத்துவார்களா அல்லது மறுபடியும் எப்பொழுதும் போலதான் விவசாயிகளை தமிழக அரசு கதரவிட போகிறதா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துறவு மறந்துடாதீங்க